உங்கள் குழந்தை ஆரோக்கியமான அழகியாக வளர வேண்டுமா அல்லது ஆபத்தான அழகியாக வளர வேண்டுமா என்பதை பெற்றோர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். இதனை அனைவருக்கும் விளக்கும் விதமாக செப்டம்பர் 1 முதல் 30 வரை தேசிய ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பிறந்த குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் உள்ளன. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி துவக்கி வைத்து பார்வையிட்டார். குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உதவும் சிறுதானிய உணவுகள், கீரை வகைகள் மற்றும் சத்தான பழ வகைகள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இவற்றை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு உணவாக கொடுக்கும்போது அவர்கள் அழகான அழகியாக வளருவார்கள் என்பதை எடுத்துக்காட்டு விதமாக இயற்கை உணவுப் பொருட்களை வைத்து பொம்மைகள் வடிவமைக்கப்பட்டிருந்தன. இன்றைய நவீன காலகட்டத்தில் கடைகளில் விற்கப்படும் சாக்லேட், பாக்கெட்டில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இதனை உண்பதால் உங்கள் குழந்தை ஆபத்தான குழந்தையாக வளரும் என பதிய வைக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி மையங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்துவது குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி எடுத்துரைத்தார். நம்ம ஊட்டச்சத்து மாதமாக இது கொண்டாடுறோம். இந்த மாதம் வந்து முழுவதாக இந்த போஷன் ஆப் மூலமாக வீடு வீடாக சென்று அவங்க வந்து இந்த ஊட்டச்சத்து குறைவு பற்றி பதிவு பண்ணுவாங்க. இதில் ஏதாவது இன்டர்வென்ஷன் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கொடுப்போம். நம்ம பல்வேறு வகையான இந்த விழிப்புணர்வு கொடுக்கறத நோக்கம் வந்து இந்த கர்ப்பிணி பெண்களும் மற்றும் குழந்தைகள் பிறந்தது முதல் 3 வருஷம் வரை அந்த குழந்தைகளுக்கு நல்ல சத்து கிடைச்சால் அவங்களோட டெவலப்மெண்ட் அவுட்கம்ஸும் நல்லா இருக்கும். இந்த ஃபோக்கஸில் தான் நம்ம விழிப்புணர்வு கொடுக்குறோம். நம்ம ஒவ்வொரு அங்கன்வாடியிலும் அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த விழிப்புணர்வு இன்னும் அதிகப்படுத்திட்டு இந்த ஸ்டண்டிங் வேஸ்டிங்னு சொல்லுவாங்க, அந்த எடை குறைவு மற்றும் ஹைட்டு குறைவு இல்லாமல் நம்ம குழந்தைகளை பாதுகாத்தா அடுத்த தலைமுறைக்கு அவங்களோட லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து நல்லா இருக்கும். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மாவட்டத்தில் உள்ள எல்லா அங்கன்வாடி சென்டர்ஸும் நம்ம கணக்கு எடுத்துட்டு அதில் இருக்கிற இந்த தண்ணி கனெக்ஷனு, இபி கனெக்ஷன் எல்லாம் இருக்குது, டாய்லெட் எல்லாம் இருக்குது, அது எல்லாமே படிப்படியாக சரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இன்னும் மெயின்டெனன்ஸ் தேவைப்படுற இதுக்கு வந்து முன்னாடி வந்து லோக்கல் பாடி மூலமாக பண்ண முடியாத, அர்பன் லோக்கல் பாடிஸ் மூலமாக பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது. அரசோட கவனத்துக்கு கொண்டு போனோடனே அரசாணை மூலமாக அந்த ரிப்பேர்ஸ் எல்லாமே அந்த அர்பன் லோக்கல் பாடிஸே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலமாக நிறைய டெவலப்மெண்ட் வந்துட்டுருக்கு. மீதும் இன்னும் இருக்கிற டிலாபிடேட்டட் ஒரு சில பில்டிங்ஸ் இருக்குது, அது எல்லாமே எம்எல்ஏ ஃபண்டு, எம்பி ஃபண்டு மற்றும் சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக படிப்படியாக எல்லா அங்கன்வாடி சென்டர்ஸும் ரினோவேட் பண்ணிவிட்டு இந்த குழந்தைகளுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு வந்து செய்யப்பட்டு வருகிறது.